சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். அப்பா உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் அவல் ஸ்வீட் அவல் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க, இது செவப்பவல்பா, ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். செவப்பவல், இது வந்து பீட்ரூட், நல்லா நைஸா துருவுனது எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இது வேணா கொஞ்சம் குறையா வச்சுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் அரை கப்பு தான் வச்சிருக்கேன், நீங்க ஃபுல் கப்பு வேணா கூட போட்டுக்கோங்க. இது வந்து வெல்லம் பொடிச்சு வச்சிருக்கேன், நீங்க நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இது வந்து உலங்க திராட்சை கிஸ்மிஸ் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். இது வந்து வேர்க்கடல பருப்பு, தோலெல்லாம் எடுத்துட்டு உடச்சி வச்சிருக்கேன். இது வந்து பாதாம் பருப்பு, தண்ணியில ஊற வச்சு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பையும் பாதி பாதியா ஒடிச்சு வச்சிருக்கேன் தண்ணியில ஊற வச்சு. இது பனங்கள் கண்டு ஏலக்காயும் நுணுக்கி வச்சிருக்கேன். ஏலக்காய், ஏலக்காயை வந்து பனங்கள் கண்டு போட்டு நுணுக்கி வச்சா பவுடரா கிடைக்கும் நம்மளுக்கு, அதனால நான் அப்படி வச்சிருக்கேப்பா. இப்ப இதை எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறப்பா. முத இந்த பீட்ரூட்டை போட்டுக்கலாம், கட்டில பரவலா போட்டுக்கலாம். பீட்ரூட்டை போட்டாச்சு. இப்ப இந்த அவளை போடுறேன், ஊறாத அவளுதாப்பா, ஊறாத அவள் போட்டாச்சு. அவளை வந்து சுத்தம் பண்ணி நீட்டா தான் வச்சிருக்கேன், அதனால நீட்டா போட்டாச்சு. இது வந்து தேங்காய் துருவல், தேங்காய் துருவலை மேலாக போட்டாச்சு. வெல்லம், வெல்லம் நம்ம அவள் எவ்வளவு எடுத்து வச்சிருந்தோமோ அதே அளவு வெல்லம் போடுறேன். நீங்க உங்களுக்கு இனிப்பு தகுந்தாப்புல கூட குறைய வேணா போட்டுக்கோங்கப்பா. பொடிச்ச வெல்லத்தை போட்டாச்சு. அடுத்து ஏலக்காயை போட்டாச்சு. இந்த நட்ஸ் பூரா இப்ப போட்டுறேன். இத நம்ம கையால நல்லா வெள்ளம் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கு, அதனாலதான் இப்போ வந்து இதை நல்லா கையால பிசைஞ்சு விடணும். அந்த பீட்ரூட் ஈரம், தேங்காய் ஈரம், அந்த வெள்ளம் வந்து மசிஞ்சு அந்த ஈரம் எல்லாம் சேர்ந்து அவளு ஊறிக்கிறோம்ப்பா. இதை நல்லா பிசறி விட்டு தரணும்ப்பா. அதுல இருக்க ஈரமே நம்ம அவளு ஊறுறதுக்கு சரியா போயிடும். நீங்க காலையில இது பிரேக்ஃபாஸ்டுக்கோ நைட்டு டின்னருக்கோ கூட வச்சுக்கலாம். நீங்க இத பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வந்து வேற ஏதாவது காலையில குளிக்கிறதுனா குளிச்சு குளிச்சு உங்க வேலையில பாத்துட்டு வந்து நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கலாம்ப்பா. நீங்க இப்ப செஞ்சு ஒரு ஏழு நிமிஷம் ஆகுதுப்பா. நல்லா ஊறி பாருங்க, உதிரி உதிரியா இருக்கு. நீங்க காலையில ரெடி பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து காலையில இதை மட்டும் கூட நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கலாம் ஆபீஸுக்கு. காலையில ஒரு நேரம் இயற்கை போயிடும், ஸ்வீட்டாகவும் போகும். இந்த வெல்லம் போடுறது வந்து உடம்புக்கு இரும்பு சத்து கிடைக்கும். பீட்ரூட்ல இரும்பு சத்து இருக்கு, வேற நட்ஸ் எல்லாம் இருக்குது. தேங்காய் உடம்புக்கு, பச்சை தேங்காய் நல்லது, அவனும் உடம்புக்கு நல்லது. நீங்க எங்கேயாவது ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்கப்பா, கொஞ்சம் அவள் மட்டும் வாங்கிட்டு போயிட்டா போதும். இல்லாட்டி அந்த ஊர்ல அவனு கிடைக்கும், இந்த இது கல்லமிட்டாய் கிடைக்கும், ரெண்டையும் கூட தட்டி போட்டு முடி தனியாக ஊதி கூட அலசி சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலில் போய் காத்து கிடக்கணும், கண்டதையும் சாப்பிடணும், சரியான ஃபுட்டு கிடைக்கலன்னா நம்மளுக்கு அவல் பாக்கெட்டும் கடலை மிட்டாய் இருந்தாலே போதும். கடலை மிட்டாயில் வெள்ளம் இருக்குது, அதில் கடலை பருப்பு இருக்கு. கடலைப்பருப்பை நல்லா உடச்சி போட்டு விட்டு அந்த அவலில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நேரம் சாப்பாடு க்ளோஸ். அந்த மாதிரி பாட்டி உங்களுக்கு ஐடியா சொல்லித்தாரேன். இந்த மாதிரி இதுல சாப்பிடறதுல உங்களுக்கு சகல விதமான சத்து அரைக்கும் போது ஒரு நேரம் நம்ம இயற்கை உணவு சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போகுது. இதை சாப்பிட்டுட்டு பேசாம நம்ம பாட்டில் ஆபீஸுக்கு கிளம்பிடலாம் தண்ணியை குடிச்சிட்டு. அதனால நீங்க ஸ்வீட் அவளு இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் நிறைய சாலடும் போட்டிருக்கேன், அதையும் சாப்பிட்டுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா செஞ்சு சாப்பிடுங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.